அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங்காக தாங்க கிளம்பி இருக்கோம். குட்டிஸும் நாங்களும் வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நம்ம கூப்பிட்டுட்டு போகல பாத்தீங்களா? ஸோ சேஃபா கூப்பிட்டுட்டு போயிட்டு வரலாம். பிளஸ் வந்து அனுமந்துக்கு வந்து அந்த டேபிள் வந்துச்சு, பட் அவனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்பைடர்மேன் டேபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான்ல பார்க்கும்போது ரொம்ப குட்டி கிட்ஸுக்கு வந்து கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பையன் பாத்தீங்களா, இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன். பட் இன்னும் நான் ஓபன் பண்ணல, முன்னாடி தான் ஓபன் பண்ணணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஓபன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணி பார்க்க இன்னைக்கு வந்து நம்ம பேக் சைட்ல தான் உட்காந்துருக்கோம். அனுமந்த் வந்து ஃப்ரண்ட்ல உட்காருவேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல உட்காந்துருக்கோம். நானும் ஆறா குட்டியும் ஆறு பாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டா கொஞ்சம் பயந்துடாதீங்க, இருட்டா வேற இருக்கு மாட்டாங்க. அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்ன பிறகு இந்த கிளிப்பு தான் போடுவேன்னு அவ போட்டுட்டா. ஹாய் சொல்லிரு. இன்னைக்கு அவரு வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ற மாதிரி ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு வர்றாரு. கார்ல வந்து பேசவே முடியல, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயினாக வெஜிடபிள்ஸ் வாங்கணும், கிராசரி ஐட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ஐடியாவில் போயிட்டு இருந்தேன். பட் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட்டுங்க இன்னைக்கு. என்ன அப்படின்னா பிள்ளைங்க வந்து அம்மா பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் இந்த டார்க்னஸில் எங்கே போக முடியும், ஏன்னா அபவுட் 6 ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து ஓகே நம்ம வந்து போய் அங்கே வந்து பார்த்துட்டாவது வரலாம் குட்டீஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா பெரிய அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஊரெல்லாம் ஒரு பிரிட்ஜ், நான் போனதே கிடையாது அந்த ஏரியாவுக்கெல்லாம் போய் நம்ம போயிட்டுருக்குது ஒரு பிரிட்ஜ், அவ்வளோ ஒரு டார்க்னஸ். ஆனால் அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு கவர் பண்ணலான்னு பார்த்தேன், என்னால் முடியலை. நீங்கள் வந்து பயந்துடாதீங்க, அவ்வளோ ஒரு டார்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலி நம்ம வந்து நல்லா லாங் ஒரு ட்ராவல் போகும்போது நம்மளுக்கு வந்து நைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக நடக்கலை. சரி ஓகே, இன்றைக்கி இப்படி தான் நம்ம ஊரெல்லாம் சுற்றணும்னு இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அங்கெல்லாம் சுற்றி அது வழியாக நாங்கள் வந்தோம். அதுக்குள்ளே குட்டீஸ் எல்லாம் அம்மா அம்மா ரொம்ப பசிக்கி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேவரேட் ஹோட்டல் ஒன்று உண்டு, ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அங்கே போய் நாங்கள் இறங்கியாச்சு. அனுமந்த் மாஸ்க்கை பாருங்கள், அப்படி வந்து ஒரு எப்படி இருப்பான்னா மிக்கி மவுஸோட ஃபேஸ் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட்டீஸை வந்து வெளியே ஹோட்டலுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, நாங்களுமே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் ஆஃப்டர் கொரோனா இஷ்யூ வந்து போயிருக்கோம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஆராக் வந்து இது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவங்க வந்து வெளியே எங்கேயுமே நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறது இல்லை, அதுவும் வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து நினச்சே பார்க்கல. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிகினிங் மாதிரி போனோம். அவளுக்கு வந்து அவளோட ஃபேவரேட் ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு அவள் சாப்பிடவே மாட்டாள் மோஸ்ட்லி, பட் அவள் வந்து கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அவள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணால் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சாப்பிட்டா. நாங்கள் எல்லாருமே that long time waiting moment.
When mom and daughter visit hotel after home days, எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இப்படி தான் வீடியோ கூட நாங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாமல் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒரு வேளை வெளியே போனீங்கன்னா ரொம்ப சேஃபான பிளேஸாக பார்த்து போங்க, இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. நாங்கள் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம், கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி இன்னும் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டில போய் பார்க்க இன்னைக்கு எதுவுமே நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக தான் எல்லாமே நடந்துச்சு. ஓகே, நல்ல ஐடியா. ஸோ இப்போ வந்து எல்லாமே போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் போனது நான் வந்து ஷாப்பிங் அப்படின்னு யோசிச்சு தான் போனது. பிள்ளைங்க வந்து கம்பல் பண்ணதுனால ஓகே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த சைடு போனோம். அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரோடை வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க, மரம்லாம் விழுந்து அந்த மாதிரி பிளாக் பண்ணி போகவே முடியாது. சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி போகலாங்க, வந்து ஆள் ரொம்ப இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி பக்கத்துலலாம் போகாமல் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படி தான் நாங்கள் போனோம். ஸோ அதை சுற்றி நாங்கள் வேறு ஊருக்கெல்லாம் போய் ஸோ அது வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நாங்கள் கிளம்பும் போதே ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படியே வந்தபோது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோமே இந்த கொரோனா இஷ்யூ அப்போ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நானுமே நினச்சிருப்பேன் யாரையாவது பார்த்தா. ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த ஹோட்டல் இருந்தாலுமே. பட் பிள்ளைங்க வந்து ரொம்ப பசிக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ அந்த மாதிரி போனதுனால இன்னைக்கு வந்து சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டோம், அதை வந்து நல்லா சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சானிடைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஃபுல்லாக மேலெல்லாம் கழுவி அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப சேஃபாக தான் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா இடமும் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இவங்க போயிருக்காங்கன்னு ரொம்ப ஆசையில் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை. பட் வந்து நாங்கள் இன்னைக்கு போயிட்டு வந்தோம், ரொம்ப நாள் கழிச்சுனோன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் மாதிரி தான், ஏன்னா இந்த கொரோனா இஷ்யூ அப்போ இப்படி வெளியே போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா ஒரு சின்ன லாகு இது உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் ரொம்ப பெருசாக பண்ணலை. அப்படின்னா நான் வந்து குட்டியாக ஒரு பக்கத்தில் தானே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஸோ அப்போ தான் நினச்சேன் ஓ இவ்வளோக்குள்ளே நம்ம பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு சஜஷனாக இருந்தால் நீங்கள் வந்து தயங்காமல் கொடுக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.